மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மாவட்ட மீன்வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கிராம பகுதியில் உள்ள குளங்களில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் 2024-25 கீழ் பவானி சாகர் அரசு மீன் பண்ணையில் வளர்க்கப்பட்ட கட்லா லோகு மிற்கால் போன்ற மீன் குஞ்சுகளை பவானி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆண்டிக்குளம் பஞ்சாயத்து காடியாம்பட்டி ஏரியில் விடப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மாவட்ட மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கிராம பகுதியில் உள்ள குளங்களில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் 2024-25 கீழ் பவானி சாகர் அரசு மீன் பண்ணையில் வளர்க்கப்பட்ட கட்லா லோகு மிற்கால் போன்ற மீன் குஞ்சுகளை பவானி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆண்டிக்குளம் பஞ்சாயத்து காடியாம்பட்டி ஏரியில் விடப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஈரோடு கூடுதல் ஆட்சியர் சதீஷ், உதவி ஆட்சியர் பயிற்சி ராமகிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மீன் குஞ்சுகளை ஏரியில் விட்டனர். இதனைத் தொடர்ந்து பவானி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாளக்குளம், சிக்கா நாயக்கனூர், சீலம்பட்டி போன்ற ஏரியில் 61,000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பவானி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சேகர், ஆண்டிக்குளம் பஞ்சாயத்து தலைவர் பத்மா விஸ்வநாதன், பவானி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர்கள் பரதராஜ், செந்தில்குமார், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். சார் கொஞ்சம் பேக். ஓகே ஓகே ஓகே. அவர்ல மீன் இருக்கு தண்ணி முடிவு சார், இங்க பாருங்க அப்படியே கையில வச்சுக்கங்க. தம்பி 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 ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கு, கொஞ்ச நேரம் வந்துருங்க. ஆ அப்படியே இருக்கு அக்கா, கொஞ்சம் நிமிடம் கூட 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 நிக்க வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களா? மேலத்து முன்ன கொஞ்சம் மேலத்துக்கு